हेलो फ्रेंड्स ना इनकी वीडियो पाती पटाणी सदम नाम वो अभी अभी पाक इतवर नम चल सब्सक्रेबाव सब्सक्रेबूंगे मरकाम क्लिक पड़ूंगा वीडियोसा सर अद्क ना वो एवचाचे अब काम नाम वो समक नम्बर हेल्प पड़क और नम सम सेना अब वो यार पाती योगी नमक वो हेल्प पड़पा हेल्प पड़पे अब नम्बर पड़म अंदर योगी नाम पड़पो पाक पाती पाती तक तूक इटा इतना वंदा वर्वे पांग तक तूक सदटा तकड़ा तंग तालिबू सद वह पाती ना वेग वे ना पुलुपलूर नम्बर वड़ी सापा ना सूडा ना से नमक वो सापा वो आरी अतना ना वो पटाणी वो कपाणी वो कपाल ना वो एचर तंग अलग समकटा एचर नम्बर वो सेक अद्कान वह पाती रे क्राब रे पट रेलका अदकूड़े कोई एपरमा तंगा अदक पाती वंगयम पाती रेय ना वो स्लेसा कट पड़ी एड़े अदकू रे तेरें अद नम वो चिन्हा कट पड़ी एड़कल अदक्रमा इंजी पू नम्बर वो स्पून अल्प नम्बर सेतको ना वो इनकी वो इंब कड़ा ना वो समक कड़ा वो ना क्लीन पड़ी एंजाची इंब वो स्टव वो आन पड़ा नाम वो स्टव वो आन पड़ा फर्स्ट ओके वो तेल फुला ना ना का वरुम काम वो सेक योगी सुनिच्छे अम्मा ना वो हेल्प पड़ेमा अब अभी हेल्प पड़ी अभी ना कामिक पड़ी वो पांग अंत पटाणी को करवपिल अंत पट लवंग एलतमें अपाटकू से सेतु वी नम्बर तनि तनिया प्रा कैटा अम्मा वो उन्हें हेल्प पड़े अब आना नमुक पाता कमी अम्मा प्रा तनिया तुवी गुड गर्ल तनि तनिया तुवी पापा वो एलिए ओर उन्ना तनि तनिया प्रिची वे नम्बर पे तालीचे वंवा कड़ा वह ना काजी काजदमा रे स्पून अल्प नाम वो सेतुक अदक्रमा इे ना वो स्पून अल्प ना वो नेक रून सेता नल्ला कायटों नल्ला कांज वंदिरछी नल्ला कांज वंदद और स्पून अलवक्कु सोम्बु सेत्तुकेंगे अदुक्कु अप्पुरमा ना सोन्ना पट्ट क्राम्बु एलक्काय इदु एल्लामे एडुत्तु वच्चिरुक्केंगे अदु एल्लामे इदुक्कु सेत्तुरलाम अडुत्तु वेंगायम वंदु नल्ल पेरिय सैज वेंगायम नीलमा नरुक्कुनदु अदु सेत्तुक्कलाम ना उ सेक सेटे ना वद पाती वो ओर ना वदंगीचे कलर वह पांग ओर ना मारी वंदी वर्दमा नाम वो तक सेक सेटे ना वद विड़ेंगे तक पाती ना कोलये कोलये वदंगनो अलग ना वो अड़प वो सिम वे की वो नमक वो अड़पिड़कूड़ा अलग सिम वे ना कलर पाती नम तक वंगयम इंजी पू पेस्टमें से ना वदको नमक ना वदंगी वो पचसमें पोचे मसाल पड़ी वो सेतरल मसाल पड़ वह पाती ना वो कर मसा तूल नाम वीटल अच्छा मिगू मल तू मटा सेकें सेता नमक वो ना टेस्ट क
இதில வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மல்லித்தூளை வந்து சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளே வந்து பார்த்தீங்கன்னா சீரகப்பொடி, சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே சேர்ந்து அரைச்சனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கலை. அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுச்சுருங்க. எல்லாத்தோட அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இதில் நம்ம அதோடய பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா நான் வந்து பட்டாணி, இது வந்து பச்சை பட்டாணி தான், இதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை பட்டாணியை ஏற்கனவே வேக வச்சு எடுத்துட்டேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு அந்த பச்சையாக இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிறனால நான் வேக வச்சுட்டேன். இதையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து வதக்கி எடுத்துருங்க. அந்த மசாலா எல்லாமே அந்த காயோடு ஒட்டி வரட்டும். அது வரைக்கும் லைட்டாக வதங்கட்டும். நமக்கு வந்து காய் நான் வந்து வேக வச்சதுனால நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம இதுவே காய் வேக வைக்கலைன்னா நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து காயை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நான் தனியாகவே ஆல்ரெடி வேக வச்சதுனால தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் அப்படியே சேர்த்துட்டேன். இந்த வர்றம்மா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடய கலர் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி அந்த கலர் கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த அளவுக்கு வந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போட்ட பயிர் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பயிர் வந்து பார்க்குறதுக்கு அந்த நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சாதத்தை நம்ம வந்து கூட சேர்த்துடலாம். சாதம் வந்து நல்லா கொழு கொழு இருக்கு, நல்லா சேர்த்தாச்சு. சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கரண்டியில் எடுத்து அந்த உதிரி உதிரியாக ஆகிற மாதிரி நல்லா உதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து மசாலா தூள் வந்து எல்லா பக்கமும் சேரும். நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா சாப்பாடு வந்து உடஞ்சிரும். அதனால் உடையாத அளவுக்கு நம்ம வந்து கரண்டிலே எடுத்து நம்ம உதிரி பண்ணாதான் நம்ம சாப்பாடு உடையாமல் சூப்பராக கிடைக்கும். அந்த மசாலா எல்லாமே போய் அந்த சாதத்தில் சேர அளவுக்கு நம்ம வந்து கிளறி விடணும். எல்லா பக்கமும் மசாலா பொருள் வந்து சேரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நைட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். நான் வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா காயில் போட்டு வேக வச்சுருந்தேன். அது மாதிரி சாப்பாட்டில் போட்டிருந்தேன். இது காய் சமைக்கும் போது போடலை. இப்போ பத்தலை அப்படிங்கிற போது நம்ம தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. எல்லா பக்கமே வேக அந்த உப்பு போய் சாடுற மாதிரி. இப்போ நமக்கு வந்து சாதம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டோம்னா பசங்க வந்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அருமையா சாப்பிட்டுட்டு வருவாங்க. பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. பசங்க வந்து சாப்பாடு வந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டு வருவாங்க. நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு நம்ம பசங்க சாப்பிட்டாவே. இது வந்து சாப்பிடறதுக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.